Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Senthilnathan. Mission 320 plus in biology NEET 2021 la day 26 October 15 2020 kana schedule paakalam. So nama vandu naalaki ipo vandu unit 4 padichittirukkom laya plant physiology adula naalaki plant growth and development chapter 15 complete pandrom okayla adula 15.3 development படிக்கிறீங்க 15.4 plant growth regulators படிக்கணும் அதுல characteristics of growth regulators the discovery of plant growth regulators physiological effects of plant growth regulators auxin gibberellin cytokinin ethylene abscisic acid இது எல்லாமே படிச்சிரணும் 15.5 photoperiodism 15.6 vernalization இதெல்லாம் படிச்சு முடிச்சிரணும் சோ நாளைக்கு நமக்கு பிளான்ட் பிசியாலஜி யூனிட்டே கம்ப்ளீட் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு படிங்க கொஞ்சம் மிச்சம் இருந்தா கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேக்குறீங்களா டே 27 டே 28 நமக்கு ரிவிஷன் டைம் சோ முழுக்க முழுக்க நம்ம டே 27லயும் டே 28லயும் நம்ம இந்த 26 நாள் படிச்சதை திருப்பி ரிவைஸ் பண்ண போறோம் அந்த ரிவிஷன் மெத்தடாலஜி நான் நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் டீடைல்டா ஓகேங்களா சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா நாளைக்கு நீங்க படிக்கிறதுக்கான நேரம் 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க இடையில நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் சார் கொஞ்சம் கவர் பண்ணாம இருக்கு அப்படிங்கிறவங்க கூட நம்ம 27வது நாள் 28வது நாள்ல ரிவிஷன் டைம்ல கவர் பண்ணிக்கலாம் சோ டோன்ட் வரி நாளைக்கு பிளான்ட் பிசியாலஜி யூனிட் 4 கம்ப்ளீட் பண்றோம் இன்னும் ஒரு யூனிட் இருக்கு அதுல 7 சாப்டர் இருக்கு தட் இஸ் ஹியூமன் பிசியாலஜி அது நம்ம ரெண்டு நாள் கழிச்சு 29வது நாள்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ எப்பவும் ஞாபகம் வச்சுங்க இஃப் யூ லூஸ் செல்ஃப் கண்ட்ரோல் எவ்ரி திங் வில் ஃபால் நம்ம கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா நமக்கு சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை கண்டிப்பா எந்த விஷயத்திலையும் நம்ம வெற்றி அடையவே முடியாது செல்ஃப் கண்ட்ரோல் ஒண்ணுதான் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ செல்ஃப் கண்ட்ரோலா இருங்க எதுல சார் செல்ஃப் கண்ட்ரோல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம ஸ்டடியில மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் All the best for your studies. God bless you. Thank you.